பிரதமர் வந்து போட்டிட்டா எதிர்த்து போட்டிட்டு தயாரிச்சுன்னு சொல்லியிருக்கீங்க. வழக்கமாக சட்டமன்ற தேர்தலில் போட்டிட்டு இருக்கீங்க, இது வரைக்கும் நாடாளுமன்றத்தை நீங்கள் போட்டிடல. இந்த நாடாளுமன்ற தேர்தலில் போட்டிடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஒருவேளை அவர் போட்டிடவில்லை என்றால் தமிழ்நாட்டில் பிரதமர் இல்லை அவர் போட்டியிடலைன்னா நான் போட்டியிடல. அவர் வந்து சொல்கிறது ராமேஸ்வரத்தில் நிற்கிறாரு, திண்டுக்கல்ல நிற்பார், ராமநாதபுரத்தில் ராமேஸ்வரம் வாரணாசி நமக்கு தகவல்கள் தானே, ஒரு புனித ஸ்தலங்கள்னு நினச்சி கருதுவார். அவருக்கு அதுக்கு நம்பிக்கை இருக்கு, அவங்களுக்கு வாரணாசி இல்லைன்னா இந்த ராமேஸ்வரம்னு. அப்போ நமக்கு எழுப்புகிற கேள்விக்கு அவர் எந்ததுக்குமே பதில் சொல்லலை. அப்போ நேரடியாக நம்ம மக்கள் மன்றத்தில் அவரை நோக்கி பல கேள்விகளை எழுப்ப வேண்டியது இருக்குது. இப்போ அதனால் நான் உறுதியாக அவர் போட்டிட்டா போட்டிடுவேன். ஏன் என்ன எனக்கு இப்போ ஒன்றும் இல்லை, பிள்ளைகளை தான் நிறுத்துவேன் நம்ம பாராளுமன்றத்துக்கு. இல்லைன்னா நான் சட்டமன்றத்துக்கு தான் போடுவேன், நின்னா போடுவேன், அவர் நின்னா போடுவேன். இல்லைன்னா வேற ராமநாதபுரத்தில் வேற தங்கச்சியை தேர்வு பண்ணி வச்சிருக்கேன். தனிநபர்னா அவரோட வருமானமா யாரோட? எனக்கெல்லாம் வாடகை கட்ட காசு இல்லை, சத்தியமா சொல்றேன், வாடகை கட்ட காசு இல்லை, எனக்கு வாடகை கட்ட காசு இல்லை. எங்க உறவு வீருது என்ன தேவை சொல்றதுதான், சொல்லி வைக்கிறதுதான். இந்தியாவே பொருளாதார வீழ்ச்சியை சந்திச்சிருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், வளரும் நாடுகள் பட்டியலே நம்ம நாடு பேர் இல்லைங்கிறது உங்களுக்கு தெரியும். அப்புறம் நீங்க இதை போய் ஒரு பேச்சா பேசிட்டு இருக்கீங்க. 11வது இடத்துல 5வது இடத்துக்கு நாங்க கொண்டு வந்தோம்னு மோடி பேசுறாரு. உலக பொருளாதார வளர்ச்சி பொறுத்தவரைக்கும் அவர் எதை பேசலைன்னு சொல்லுங்க, நான் பேசுறேன். அடுத்து வருகின்ற ஆண்டுகள்ல வந்து வளர்ச்சி இந்தியா அடையும் சொல்லி நீங்க 2 கோடி பேருக்கு வேலைன்னு வரல, அப்போ 2 கோடி பேர் வேலை இல்லாமல் இருக்கேன்னு தான் அர்த்தம். கொடுத்துட்டாரா? சரி, 2 ஆண்டு ஆகலாம், 3 ஆண்டு ஆகலாம், 10 ஆண்டு ஆயிடுச்சு. 10 ஆண்டுகள்ங்கிறது ஒரு ஆயுள் எவ்வளோ பெரிய காலம், இந்த இவ்வளோ பெரிய நாடு, எவ்வளோ பெரிய மனித ஆற்றல், எவ்வளோ பெரிய நிலவளம் நீர்வளம் கொண்ட நாடு, எவ்வளோ தூரத்துக்கு கொண்டு போயிருக்கலாம் நாட்டை பாருங்கள். பதில் வந்து நீங்கள் என்னையே உட்கார வச்சு இத்தனை பத்திரிகையாளர் கேள்வி வைக்கிறீங்களா? அப்படி ஒரு தடவையாவது அவரை கேட்டிருக்கீங்கள? அதான் இது கண்ணாடி கண்ணாடி அரைக்கல, வானொலியில் வச்சுட்டு போகிறது தானே சொல்கிறீங்க. அப்புறம் அது போய் என்ன பேசுறது? திமுக தேர்தல் வாக்குறுதி அவங்களும் பல வாக்குறுதி, அவங்க வந்து 3.5 லட்சம் போஸ்ட் வந்து அரசு துறையில் நிரப்புறன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் 75,000 லஸ்கர்ஸ் போடுறோம்னு சொல்லியிருக்காங்க, டெம்பிள் லேண்ட் ப்ரொடெக்ஷனுக்கு போடுறோம்னு சொல்லியிருக்காங்க, பல வாக்குறுதிகள் அவங்க நிறைவேற்றலை, அதை பற்றி எதை சொல்லுவாங்க? இது வாக்குறுதியாக நான் பார்க்குறேன், ஒன்றும் நிறைவேற்றினதாக நான் சொல்லலை, அவங்களே தான் சொல்லிக்கிறாங்க. நாங்கள் கொடுத்த வாக்குறுதியில் 80 விழுக்காடு நிறைவேற்றிட்டோம், 90 விழுக்காடு நிறைவேற்றிட்டோம். நான் கூட கேட்டேன், ஒரு 8 விழுக்காடை சொல்லுங்கன்னு, ஒரு 8 சொல்லுங்கன்னு கூட கேட்டேன். சும்மா சொல்லிக்கிட்டே இருக்கிறதா? நீங்கள் இப்போ இந்த பெண்களுக்கான ஊக்கத்தொகைன்னு சொல்கிறாங்களே 1000 ரூபாயை, அது அவங்க தேர்தல் நேரத்தில் எப்படி சொன்னாங்க பாருங்கள், குடும்ப பெண்களுக்குன்னு தான் சொன்னாங்க. அப்புறம் வந்த பிறகு தகுதியான பெண்களுக்குங்க, எங்கள் அம்மா அக்கா தகுதியை நீங்கள் கணக்கிட யார்? அது உனக்கு ஒன்றுமே இருக்கக்கூடாது, பிச்சைக்காரியாக இருந்தால் தரேங்கிறீங்க, அதுவும் கட்சிக்காரியாக இருந்தால் தருவீங்க, இவ்வளோ தானே உங்கள் கதை? என்ன நிறைவேறி இருக்குன்னு சொல்லுங்க, நீங்கள் சொல்லுங்கள், ஒரு பத்திரிகையாளராக ஒரு பெரியவராக நீங்கள் சொல்லுங்கள், இதெல்லாம் நிறைவேற்றிருக்காங்கன்னு சொல்லுங்க. நான் கேட்கலையே, நான் கேட்டதுக்கு சொல்லுங்கள், அவங்க சொல்கிறது. நாங்கள் இது வரைக்கும் புதிதாக எங்களுக்கு ஏர்போர்ட் வேணும் அப்படி தான் கேட்டோமா? எனக்கு இலவச பஸ் பாஸ் கொடுங்கன்னு கேட்டோமா? பெண்கள்லாம் அங்கே கேட்டோமா? சாலை பணியாளர் 10,000 பேர் வீதியில் நிற்கிறான், துப்புரவு பணியாளர் 10,000 பேர் வேலை இழந்து நிற்கிறான், மாணவர் போராடுறான், மீனவர் போராடுறான், செவிலியர் போராடுறாங்க, பேராசிரியர் பெருமை ஆசிரியர் பெருமக்கள் பயிற்சி முடித்து தேர்வு எழுதிட்டு வந்துட்டு அந்த வேலை வாய்ப்பு இல்லை. அண்ணே 30 வயசில் வந்தேன்னா இப்போ 44 வயசு ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு ஏஜ் அதிக வயசாயிருச்சுன்னு என்னை வேலையை விட்டு நிராகரிக்கிறாங்க. என்னை இவ்வளோ காலம் காத்திருக்க வச்சது நீ தான் அதுக்கு பொறுப்பு இருக்கிறியா? மருத்துவ பெருமக்கள் வீதியில் வந்து போராடுறாங்க, நாடே தெருவில் நின்று போராடிட்டு இருக்கும்போது நல்லாட்சி கொடுக்குறேன்னு பேசுறது கேவலமா இல்லையா? அவங்களுக்கு
இருக்கும் எவ்வளோ நாலு பைத்தியக்காரனை கொடுத்து பார்த்துப்போம். இந்தியாவிலே முதல் முறையாக பள்ளிகளில் வந்து அனைத்து அரசு பள்ளி மாணவர்களுக்கு வந்து காலையில் சுற்றுப்பட்டு வளர்க்குற திட்டம் தொடங்கியிருக்கு. உப்புமா தானே, நிறைய வெரைட்டி உப்புமா தானே, நீங்கள் சாப்பிட்டுருக்கீங்களா? நீங்கள் சாப்பிட்டுருக்கீங்களா? நீங்கள் எத்தனை ஆண்டு ஆட்சி செஞ்சுருக்கீங்க? நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்கள், எத்தனை ஆண்டு ஆட்சி செஞ்சுருக்கீங்க? எத்தனை ஆண்டுகள்? 20 ஆண்டுகள். என் நாட்டில் என்ன வளம் இல்லை, ஆனால் காலையில் என் பிள்ளை பட்டினியாக வருதுன்னு நிலைமைக்கு நீ வச்சுருந்தீங்கன்னா என்ன பிச்சைக்காரன் தான் ஆகிருக்க? நீ எதுக்கு டெவலப்பை பேசுகிற? அப்போ எதுக்கு நல்லாட்சின்னு பேசுகிற? அதிகாலையில் என் பிள்ளைக்கு உணவு இல்லாத நிலைமையில் நீ ஆக்கி வச்சுட்டு என்ன ஆட்சி பேசுறீங்க? இப்போ மதியமும் சோறு பண்ணோம், காலையிலையும் சோறு பண்ணோம், சோத்துக்களை அதை பிச்சைக்கார கூட்டமாக ஆக்கிட்டு 1500 கையேந்த வச்சுட்டு எங்கள் ஆத்தால பண்ணேன். தீபாவளி வருமா ஒரு வேட்டி சட்டை கிடைக்குமா? பொங்கல் வருமா ஒரு உங்களுக்கு கரும்பு கிடைக்குமா? சக்கரை கிடைக்குமா? இது இதெல்லாம் ஒரு ஆட்சி முறைன்னு சொல்கிறது எப்படி? ஆட்சியாளர் உமர் சொல்கிறாரு, ஒருத்தன் திருநானா கையை வெட்டுறான்றாரு, அவனே பசிக்காக திருநானா ஆட்சியாளன் கையை வெட்டுறான்றாரு. இவன் எத்தனை பேர் கையை வெட்டுறது? எல்லாரும் மொட்டைக்காயை தான் தெரியுமா? ஏன் கொடுமையாக இருக்கு? நீ என் பிள்ளை காலை உணவு கூட இல்லாமல் வருது அப்படின்னா நான் எவ்வளவு ஏழ்மை வறுமையில் இருக்கேன்னு பாருங்க. அங்கே வந்து உப்புமா ஊட்டுறதுலையாவது உப்புமா இருக்கா பாருங்க, வெறும் விரல் உள்ள போகுது. இந்த படத்தை பாருங்க போய். அது ரொம்ப சொல்லி டயா சோர்ந்துட்டேன் நான், அதான் வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அப்புறம் கூட்டிட்டு வைப்பேன். அமைச்சர் நீட் தேர்வு ஆன தேர்வு விவகாரத்தில் கடந்த சில தினங்களில் திமுக இளைஞர்கள் கவர்னர் தமிழக கவர்னர் எடுத்து ஒரு மாபெரும் போராட்டம் நடத்தினாங்க. கவர்னரை கையெழுத்திடலன்னு காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் தான் கொண்டு வந்தது, நாங்கள் கொண்டு வரேன்னு சொல்லி மாற்றி மாற்றி குற்றம் சாட்டிட்டு இருக்காங்க. இவங்க தொடர்ந்து 21 பேருக்கு மேலே இருந்தாங்கன்னு இவங்க குற்றச்சாட்டு. இவங்க வந்து தேர்தல் இப்போ முதல் கையெழுத்தே நாங்கள் அதை தான் போடணும், நீட் தேர்வு ரத்து பண்ணி தான் சொல்லணும்னு சொன்னாங்க. ஆனால் இது வரைக்கும் எந்த ரத்தியும் பண்ணல. இல்லை, எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மை வந்து அந்த நீட்டுங்கிற தேர்வு முறையை கொண்டு வந்தது காங்கிரஸ் தான். அப்போது கூட ஆட்சியில் இருந்தவங்க திமுக தான், அது உங்களுக்கு தெரியும். அவங்க அதை செயல்படுத்த முடியல, காரணம் வந்து எல்லாம் கூட்டணி ஆட்சியாக இருந்தது. ஐயா மோடி வரும்போது அதி பெரும்பான்மை இருந்ததுனால அவர் இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் செயல்படுத்திட்டார். நீட்லேருந்து, சிஏஏலேருந்து, என்ஆர்சிலேருந்து, என்ஐஏலேருந்து, ஜிஎஸ்டியிலேருந்து எல்லாமே வேர் வந்து காங்கிரஸ் தான், அதை யாரும் மறக்க முடியாது. இப்போ அதை அவர் அவங்க பெற்று பேர் வச்சாங்க, இவர் வளர்க்குறது தான் நடக்குது இங்கே. அதனால தான் ரெண்டு பேருக்குமே பார்ட்டி சேஞ்ச் இருக்குது, நாட்டை பாலிசி சேஞ்சுன்னு நம்ம குற்றச்சாட்டு வைக்கிறது காரணம் இதுதான். அப்போ அதில் வந்து இவங்க வந்து அன்னைக்கு இந்த தேர்வு முறையில் வந்து எதிர்காலத்தில் ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட உழைக்கும் மக்களிலிருந்து ஒரு மருத்துவர் கூட உருவாக வாய்ப்பு வராதுங்கிறத கணிக்க முடியாதவன் என்ன லீடர்? இந்த ஜிஎஸ்டியால் எதுவுமே செய்ய முடியாது. அடித்தட்டில் ஒரு ஒரு குறிப்பிட்ட வெளிக்காட்டு வர்த்தகர்களோ எவருமே வாழ முடியாதுங்கிற நிலைமை வரும்னு தெரியாதா? ஒரு நாடு தன் பொருளாதார வளர்ச்சிக்கு குடிகளின் வரியை மட்டுமே நம்பியிருக்கிறது எப்படி நீங்கள் இருப்பீங்க? பொதுத்துறை நிறுவனங்கள்லேருந்து இந்த அரசுக்கு வருவாய் ஈட்டி தருகிற ஏதாவது ஒன்று இருக்கா? எல்லாம் ப்ரைவேட்டைசேஷன், எல்லாம் தனியார் மயம், எல்லாத்தையும் விற்றுட்டீங்க. கடைசியாக எல்ஐசி இருந்தது, அதுலேயே 60 கோடி பங்கு கொடுத்துட்டீங்க. தொடர்வண்டித்துறை கொடுத்துட்டீங்க, வானூர்தி வச்சுட்டீங்க. சொந்தமாக இவ்வளோ பெரிய 130 கோடி மக்கள் வச்சுருக்க ஒரு துணைக்கண்டம் ஒரு ஃப்ளைட் வச்சுருக்கா? உக்ரைனில் நாங்கள் போய் சிக்கிக்கிட்டோம், ரஷ்யா போகிறப்போ, ரஷ்யாவுக்கு உக்ரைனுக்கு அப்போ அங்கேருந்து நம்ம பிள்ளைகளை திருப்பி கொண்டு வர ஒரு உனக்கு உங்களுக்கு ஃப்ளைட் இருந்துச்சா? சொந்தமாக ஒரு ஃப்ளைட்டு கூட இல்லாத உனக்கு எதுக்கு 5000 ஏக்கரில் ஏர்போர்ட்டு? சேட்டை தானே அதெல்லாம். முதல்ல ஒரு ஃப்ளைட்டை வாங்கி ஓட்டியா, அப்புறம் நீ ஏர்போர்ட்டை கட்டியா அப்படின்னு? இதெல்லாம் ரொம்ப கொடுமை. இது நீட்டை கொண்டு வந்தது இவங்க. நீங்கள் ஒரு கேள்வி கேட்குற ஐயாட்ட, தமிழ் இந்தியாவுக்குள்ள தரமான மருத்துவளை உருவாக்கணுங்கிறது அமெரிக்காவில் இருக்கிற ப்ரோமெட்ரிக்குங்கிற அந்த நிறுவனத்துக்கு என்ன வேண்டுது? நீ எதுக்கு அவனுக்கு ஒப்பந்தம் கொடுக்குற? அது ஒரு தனியார் நிறுவனம். இப்போ நீங்களே ஒரு தேர்வு மையத்தை வச்சு நீங்கள் நடத்துகிறீங்கன்னா கூட சரி, மனசாரிடும். அமெரிக்காவில் இருக்கிற ப்ரோமெட்ரிக்குங்கிற தனியார் நிறுவனத்துக்கு எதுக்குங்க ஒப்பந்தம் கொடுத்தீங்க? அவனுக்கு என்ன இந்தியாவில் ஒரு தரமான மருத்துவரை உருவாக்கணும்னு எது இருக்குதுங்களா ஐயா? தரமான மருத்துவர்னால் இதுவரைக்கும் இருந்த கல்வி முறையில் தரமான மருத்துவர்களே இந்தியாவில் இல்லைங்களா ஐயா? ஒரே நாளில் பணம் செண்டாதுன்னு சொன்ன மாதிரி நீங்கள் ஒரே நாளில் அந்த மருத்துவர்லாம் தகுதி இழக்கிறார்கள் அப்படி அறிவிக்க நீங்கள் தயாராக இருக்கீங்களா? நாளைக்கு பிரதமருக்கே உடம்பு முடியாமல் போயிட்டோம், நீட்டில் தேர்ச்சி பெற்று வர்ற மருத்துவர்கிட்ட தான் நான் வைத்தியம் பார்ப்பேன்னு இருப்பீங்களா, இல்லை இப்போ இருக்கிற மருத்துவர்கிட்ட போய் மருத்துவம் பார்ப்பீங்களா? நான் நீட்டு தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்று வர்றேன், எனக்கு பாடம் நடத்த போகிற பேராசிரியர் யார்?
நான் படிக்க போகிற பாடத்திட்டம் இது அதே தான். எனக்கு பாடம் நடத்துகிற பேராசிரியர் ஏற்கனவே நடத்தினவர் தான். அப்போ இந்த தேர்வால் என்ன ஒரு தரம் கூடிரும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கேவலமாக இல்லை, இந்த மாதிரி ஒரு சிந்தனை இருக்காது வருமா பாருங்க. அப்போ நான் என்ன சொல்கிறேன், ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ அந்த கோர்ஸை தூக்குன்ற எடுத்துரு, அது தகுதி இழக்குதுல்ல. 1200க்கு 1199 மதிப்பு வாங்கினாலும் நான் மருத்துவம் படிக்க தகுதியற்றவன் நீ நினச்சின்னா எதுக்கு அதை வச்சுருக்க? தூக்கிடு, நேரடியாக நீட்டு சிலபஸை போடு, 2 வருஷம் நான் படிச்சுட்டு வந்துருப்பேன். அவ்வளோ தானே உச்ச நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம்னு சொல்லாதீங்க. எது ஒன்றா உச்ச நீதிமன்றம்? சரி, நான் ஒன்று கேட்குறேன் உங்களுக்கு, குடிக்கிறதுலேருந்து மது விளக்கு ரத்து பண்ணு, உத்தரவு போடுங்க, குடிக்கிறதுலேருந்து விளக்கு கொடுங்க, பேச விட்டுருங்க. கேட்குறான், அவன் வந்து கேட்குறாங்க, எங்கள் ஆளுங்க போய் பொதுநல வழக்கு போடுறாங்க. நீதிமன்றம் என்ன திரும்ப சொல்லுது? அரசின் கொள்கை முடிவில் பாலிசி டிசிஷனில் நாங்கள் தலையிட முடியாதுன்னு சொல்லுது, கொள்கை முடிவுன்னு சொல்லுது. நீட்லேருந்து விளக்கு கொடுங்கன்னு அரசு ஒரு வழக்கு போடுது, ஒரு கொள்கை முடிவு எடுத்து அரசு வழக்கு போடுது. அதில் வந்து இல்லை இல்லை தேர்வு எழுதுங்குது, குடிக்கிறதுல நீ வந்து கொள்கை முடிவுங்கிற, படிக்கிறதுல வந்து தலையிடுற, உன் நீதியை கொண்டு எங்கே போடுது? எங்கள் உடப்பில் போடுது கொண்டு போய். கேவலம் இது. அவர் ராஜ்பவனில் இருக்க வேண்டிய ஆலே கிடையாது, அவர் பைத்தகர் ஆஸ்பத்திரியில் இருக்க வேண்டிய ஆலே கிடையாது. முத்தி போச்சு, என்னத்தையாவது பேசிட்டு அலையிறது. என் தாத்தன் வள்ளலாறு இந்த சனாதன கொடுமைக்கு எதிராக தான் அவன் சன்மார்க்கம் சுத்த சன்மார்க்கம் ஒரு அமைப்பை தொடங்கினார். அவர் அவரை போய் அவர் தான் சனாதன திரு தர்மத்தினுடைய உச்ச நட்சத்திரம்னா, இது நல்ல மனநிலையில் இருக்கிறவர் பேசுகிற பேச்சாது? ஏதாவது தெரியுதா? 10,000 ஆண்டுகளுக்கு முன்னாடின்றார். 10,000 ஆண்டுக்கு முன்னாடி ஏது இந்த நிலப்பரப்பு ஒன்றா இருந்தது, இந்த இந்த சமயங்கள் இருந்து என்னத்தையாவது சொல்கிறத? மத்திய அரசின் கீழ் செயல்பட்டு